அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளின் பட்டியலை அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வெளியிட்டனர். மக்களவைத் தேர்தலில் அதிமுக 20 தொகுதிகளிலும், பாமக 7 தொகுதிகளிலும், பாஜக 5 தொகுதிகளிலும், தேமுதிக 4 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. அதேபோல் அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு மக்களவைத் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் குறித்த விவரங்களை சென்னை கிரவுன் பிளாசாவில் நடந்த கூட்டத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் இணைந்து வெளியிட்டனர். பின்வருவன. நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல் 18/4/2019 அன்று நடைபெற உள்ளதை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணாதிரட முன்னேற்ற கழகம், அதன் கூட்டணி கட்சிகளான பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, புதிய தமிழகம் கட்சி, புதிய நீதி கட்சி, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆகிய கட்சிகளுடன் செய்து கொண்ட நல்ல ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அனைத்திந்திய அண்ணாதிரட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் போட்டியிடும் தொகுதிகளின் விவரம் பின்வருமாறு. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.